Hi, this is Susan. இன்னைக்கு என்னோட ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் பார்க்க போறீங்க. ஸ்கின் கேர் ஆஸ் இன் எவ்ரிடே ரொட்டீன். யூஸ்வலாக நம்ம எழுந்ததுலேருந்து தான் எழுந்த உடனே என்ன பண்ணுறோங்கிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ராத்திரி நம்ம தூங்க போகிறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாஸ்லின், இது எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ப்ராடக்ட். அண்ட் காஸ்ட்லியான ப்ராடக்ட்டும் கிடையாது. அண்ட் இட்ஸ் ஒன் மிராக்குலஸ் ப்ராடக்ட். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை வாஸ்லின், ஃபஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ், கிளென்ஸ் யுவர் ஃபேஸ் அண்ட் வாஸ்லின் அப்ளை பண்ணி தூங்குங்க. காலையில் வாஷ் பண்ணி பாருங்கள், சீதம் ராக்கிள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. அண்ட் தென் ஒரு மாய்ஸ்சரைசர், காலையில் எழுந்தோடனே வாஷ் பண்ணுற பிறகு ஒரு மாய்ஸ்சரைசர் த்ரூ அவுட் த டே உங்களுக்கு, அவ்வளோதான். ஒரு சீரம் ஒரு சம்திங், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நைட் வந்துடும், திருப்பியும் வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வாஸ்லின், தட்ஸ் இட். இட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் பிம்பிள், சப்போஸ் உங்களுக்கு பிம்பிள் இருந்ததுன்னா பட்டை பொடி பொடியாக அரைச்சிட்டு அதில் தேன் மிக்ஸ் பண்ணி அந்த பிம்பிள் எந்த பிம்பிள் இருக்க இடத்துல நீங்கள் தடவுனீங்கன்னா ஜஸ்ட் லீவ் இட் த்ரூ அவுட் த நைட் ஆர் ஜஸ்ட் ஒன் ஹவர், உங்களுக்கு டைம் இருக்கிற பிரகாரம் அது பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கார் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை இட். அண்ட் ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ், என்னை பொறுத்தவரையிலும் நான் வாஸ்லின் சொன்னேன் இல்லையா, மூஞ்சில் நீங்கள் ஃபேஸில் வாஸ்லின் அப்ளை பண்ணுங்கன்னு. நீங்கள் என்ன ஃபேர்னஸ் சீரம் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன இது பண்ணுறீங்க, என்ன சீரம், யோர் பர்சனல் சாய்ஸ், அந்த சீரம் நீங்கள் அன்ட்ராய்க்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த வாஸ்லின் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க, தட்ஸ் இட். மார்னிங் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட், ஜஸ்ட் ஒன் டேலேயே ஒன் நைட்லேயே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட். ட்ரை இட் அவுட். நான் ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணலைன்னா கூட நான் ஹேர் பேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் ஹேர் நல்லா இருக்கணும்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறத நிறுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஹேர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஹேர் பேக் டிபெண்ட்ஸ் ஆன் த டெக்ஸ்சர் ஆஃப் யுவர் ஹேர். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஹேரை. ஸோ ஹேர் ஸ்ட்ராண்ட், ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்து நீங்கள் ரெண்டு கையில் ஃபஸ்ட்டு நல்லா புல் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டப்புன்னு உடஞ்சிதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தேட், உங்கள் ஹேர் ரொம்ப வீக்குன்னு அர்த்தம். சப்போஸ் கொஞ்சம் நல்லா எலாஸ்டிசிட்டி நல்லா இருந்ததுன்னா இட்ஸ் குட் அண்ட் ஆஃப்னு அர்த்தம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தேட் நீங்கள் பேக் தயாரிக்கணும். ஏன்னா முக்கவாசி நம்ம வெளியில் இந்த பொல்யூஷன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருந்தோ அவ்வளோ எலாஸ்டிசிட்டி இருக்காது நம்ம ஊரில், முக்கியமாக ஏன்னா பொல்யூஷன் அவ்வளோ இருக்குது. ஸோ எனிவே, ஹேர் பேக் நீங்கள் அலோவரா எக் யோக் வந்து, ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ யூஸ் இட், பட் ஐ யூஸ் ஓன்லி எக் யோக். ஏன்னா நம்ம ஊருக்கு எக் ஒயிட் வந்து நிறைய பேரோட முடிய ட்ரை, ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஸோ ஐ டோன்ட் டேக் ரிஸ்க். ஐ யூஸ் ஓன்லி எக் யோக், இது மூணும். அண்ட் கர்ட் யூஸ் பண்ணுவேன், நல்லா மிக்ஸ் இட் வெல். அதுக்கப்புறம் அது நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஹவர் ஒரு 40 minutes டிபெண்ட்ஸ் ஆன் யூ டைம் ஸ்டே பண்ணுவேங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் ஹேர் என்ஸில் போடுங்க. போட்டுட்டு 1 hour ஒரு 45 minutes, பட் மேக் ஷுர் மினிமம் ஆஃப் 20 minutes உங்கள் ஹேரில் வைக்கிறீங்கன்னு. இது வந்து 4 days once ஆர் 3 days once நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஹேர் இன்னும் சில்கியாக இருக்கும். ஸோ ட்ரை யூஸிங் தேட், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் பேக் இது. இதை நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ ஹேர் பேக் பற்றி சொல்லிட்டேன். ஐநோ எனக்கு நான் நிறைய இது சொல்லலை, எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் சொல்கிறேன். அண்ட் டு ஆயில் யூர் ஹேர், ப்ளீஸ் எவ்ரிடே நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணேன்னா ஒன்லி சிங்கிள் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ மிக்ஸ் கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில், மூணுமே மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணி அதை நான் ஹேருக்கு ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணி என்ஸில், ஹேர் என்ஸில் நல்லா போட்டு புழிஞ்சு வச்சுருவேன் நான். பிகாஸ் ஹேர் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், எல்லாம் ஐ எம் ஷோர் வீல் கெட் பால்ட் சூன். ஸோ இதை எவ்ரிடே ஐ யூஸ் இட்,
பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப். ஸோ பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப் ட்ரை டூயிங் இட். ஏன்னா நம்ம சில பேர் பகலில் வந்து யூஸ் பண்ணால் யூனோ அந்த யூ டோன்ட் லைக் தி ஸ்டிக்கினஸ் இன் யோர் ஹேர், யூ வுட் வாண்ட் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் ரியலி குட் அண்ட் ஆல் தேட். ஸோ பகலில் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எவ்ரிடே நைட் பிஃபோர் யூ ஸ்லீப் ட்ரை டூயிங் இட் அண்ட் ஸ்லீப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கேஷ்.